9/2023 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 298 எழுத்தாளர் அமர்நாத்தின் நாவல் உபநதிகள் அத்தியாயம் 10. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். கலாவதீஸ் டிலமா. அத்தியாயம் 6, பகுதி 5. இந்திய செவ்வியல் கலைமன்றம். மாலை. மலர் மாலைகளும் வண்ணக்கொடிகளும் அலங்கரித்த கலையரங்கம். கேமரா அதை சுற்றி வருகிறது. அரங்கின் ஒரு பாதியில் பன்னிற பட்டாடைகளிலும் மினுமினுக்கும் அணிகலன்களிலும் செந்நிறமேற்றிய விரல்களிலும் பதின்பருவ பெண்கள். மீதி இடங்களில் சேலைகள், சூடிதார் சட்டைகள், குர்தாக்கள். பெரும்பாலும் இந்தியர்கள். அங்கங்கே ஒன்றிரண்டு வெள்ளை முகங்கள். அவர்களில் ஷான் இந்திய பட்டு சட்டையில். சிவப்பு திரை மூடிய மேடை, அதன் மேல் குறிவைத்த ஒளி விளக்குகள். திரைக்கு நேரெதிரே தொடர் கேமரா. அது தவிர ஒரு சில பார்வையாளர்களின் கைகளில் அலைபேசிகள் இயங்க தயாராக இருக்கின்றன. பேச்சு குரல்கள் அடங்கி அரங்கில் நிசப்தம். அரங்கின் இடப்பக்கம் இந்திய செவ்வியல் கலைமன்றத்தின் தலைவி மோனிகா மைக்கை பிடித்து நிற்கிறாள். தந்தத்தின் நிறத்தில் பின்னலும் செந்நிற பட்டு புடவையும் சம்ஸ்கிருத வார்த்தைகளின் தெளிவான உச்சரிப்பும் அவளை இந்தியப்படுத்துகின்றன. மோனிகா இந்த ஆண்டு நிறைவு விழாவை முடித்து வைக்க குமார சம்பவத்தில் இருந்து ஒரு காட்சி. சமஸ்கிருதத்தின் மிகச்சிறந்த கவிஞர் காளிதாஸ். அவர் படைப்புகளில் குமார சம்பவம் உச்சமாக கருதப்படுகிறது. தலைப்புக்கு தகுந்தாற்போல் அது கார்த்திகேய கடவுளின் தோற்றத்தை விவரிக்கிறது. அதற்கு சிவாவையும் பார்வதியையும் ஒன்றாக இணைக்க வேண்டும். அதற்கு எத்தனை தடங்கல்கள்! மோனிகா பார்வையில் இருந்து மறைய திரை விலகுகிறது. மரத்தடியில் ஒரு மண்மேடு, அதன் மேல் புலித்தோல் விரித்து சிவா தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறார். ஜடாமுடி மூடிய கண்கள், கவனம் குவிந்த முகம், மங்கிய மஞ்சள் ஒளியில் பனிபடர்ந்த மலைகள் பின்னணியில் தெரிகின்றன. சில நொடிகளுக்கு எந்த ஓசையும் அசைவும் இல்லை. மெல்லிய இனிய சங்கீதம். மேடையின் வலப்பக்கம் கரும்பு வில்லுடன் மன்மதனும் அவன் நாயகி ரதியும் மெல்ல காலடி வைத்து நுழைகிறார்கள். கேமராவின் பார்வை அவர்களை பின்பற்றி முழு மேடையையும் முன்வைக்கிறது. வானத்தில் வெளிச்சம் பரவுகிறது. பனி உருகி அருவியாக வழிகிறது. மரங்கள் பூத்து குலுங்குகின்றன. எங்கும் பறவைகளின் கீச்சு கூவல்கள். வசந்த காலத்தை வரவேற்க மன்மதனும் ரதியும் இணைந்து கலந்து ஒருவரை ஒருவர் ஆசையுடன் பார்த்து ஆடுகிறார்கள். அதனால் சிவாவின் தியானம் பாதிக்கப்படவில்லை. வந்த வழியே அவர்கள் நகர்ந்ததும் பார்வதி மேடையின் இடப்பக்கமாக நுழைகிறாள். அவளுடைய சலங்கை ஒலியின் ஓசையில் சிவா கண்களை திறக்கிறார். ஆனால் கவனம் சிதறவில்லை. முகத்தில் மாற்றம் சிறிதும் இல்லை. பார்வதியின் முக அபிநயமும் உடல் அசைவுகளும் அவள் பின்னலின் நெளிவும் சிங்கார ரசத்தை வெளிப்படுத்துகின்றன. நடனத்திற்கு ஏற்றாற்போல் கல்யாணி ராகத்தில் வீணையின் சங்கீதம். சிவாவின் அலட்சியத்தால் வந்த விரகதாபம் அவள் வேட்கையை மேலும் வளர்த்துகிறது. இருவருக்கும் நடுவில் இடைவெளி குறைந்து கொண்டே வருகிறது. பார்வதி அவரை நெருங்கிவிட்டாள். தன் கூந்தலில் இருந்து ஒரு பூவை எடுத்து அவர் பாதத்தில் வைக்கப் போகிறாள். வீணை வேகமாக ஒலித்து அதன் தந்தி அருகின்ற அபஸ்வரம். அப்போது மேடையின் ஓரத்தில் இருந்த மன்மதன் எய்த மலரம்பு சிவாவின் மார்பில் பட்டு விழ அவர் முகத்தில் ரௌத்ரம். அதன் தாக்குதலில் மன்மதன் தரையில் சரிகிறான். புஷ் என்ற புகையில் அவன் மறைகிறான். பார்வதி திகைத்து நிற்கிறாள். திரை மூடுகிறது. பலத்த கைதட்டல் நின்றதும் மோனிகா தோன்றுகிறாள். மோனிகா, இறுதி நிகழ்ச்சி இன்றைய விழாவின் உச்சம் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இராது. இதில் பங்கெடுத்தவர்கள் பார்வதி, கலாவதி முத்தையா, சிவா, அனுப் பட்டேல், மன்மதா, ஹரிணி கோபால், ரதி, காமினி கிருஷ்ணா. கல்லூரியில் நுழைய போகும் இவர்களுக்கு என் வாழ்த்துக்கள்.
அவள் கைத்தட்ட மற்றவர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். பாராட்டு சற்றே அடங்க. மோனிகா பார்வதி மனம் தளராமல் இன்னொரு வழியில் சிவாவை அடைகிறாள். அது அனுப் பட்டேலின் அரங்கேற்றத்தில் பிரதான நிகழ்ச்சி. அடுத்த வாரம் இதே நேரம் இந்த இடத்தில் நடக்கப் போகிறது. அதற்கும் வந்து சிறப்பிக்கும்படி உங்கள் அனைவரையும் அழைக்கிறேன். விழாவில் பங்கு கொண்ட இளைவர்களுக்கும் விழாவை நடத்திய அன்பர்களுக்கும் நன்றி. அதை தெரிவிக்க அரங்கின் வெளிமுற்றத்தில் ஒரு சிறு விருந்து. கூட்டம் சற்று கலைந்ததும் கலாவதி ஷானை கண்களால் தேடி அவன் அருகில் வருகிறாள். கலாவதி, வா போகலாம். மௌனமாக அவளை தொடர்கிறான். பின்னணியில் பார்வையாளர்களின் மகிழ்ச்சி பொங்கும் பேச்சு குரல்கள். அடுத்த காட்சியில் அரங்குக்கு வெளியே கலாவதியின் சொகுசான ஊர்தி. அவர்கள் அமர்ந்ததும் உரையாடலின் போது கேமரா இருவரையும் வெவ்வேறு கோணங்களில் மாறி மாறி பார்க்கிறது. ஷான், கலா, நாம் எங்கே போகிறோம்? கலாவதி, என் கோட்டைக்கு. கார் சாலையில் சேர்ந்து ஒரு பெரிய நாற்சந்தியில் நிற்கிறது. ஷான், நீ உடை மாற்றி வந்திருக்கலாமே. கலாவதி, இந்த வேஷத்தின் வேலை இன்னும் முடியவில்லை. கலாவதி ஒரு மயக்கும் புன்னகையை வீசுகிறாள். ஷான், அது என்னவாக இருக்கும்? நெற்றி சுருக்குகிறான். கலாவதி, சிவாவை என்னால் துளிக்கூட அசைக்க முடியவில்லை. ஷான், இந்த ஷான் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் பார்வதிக்கு அடிபணியப் போகிறான். பச்சை விளக்கு ஏறிய பயணம் தொடர்கிறது. இருவரின் முகங்களும் சாதாரண நிலைக்கு இறங்குகின்றன. கலாவதி, இதுவரை உன் முற்றுகைகளை நான் தடுத்து நிறுத்தினேன். மன்னிப்பை வேண்டும் குரல். ஷான், எதற்கும் ஒரு நேரம் காலம். இதற்கு பதமான மனமும் அவசியம். கலாவதி, உண்மைதான். சிறு மௌனம். ஊர்தி ஒரு நெடுஞ்சாலையில் நுழைய காத்து நிற்கிறது. ஷான், கிரேக்க புராணத்தின் கியூபிட் போல உன் நாட்டு கதையிலும் காதல் கடவுள் மலரம்பு எய்கிறான். கலாவதி, அவனைப் போலவே மன்மதாவும் சிவாவின் கோபத்தினால் எரிந்து விட்டதால் ரதியை தவிர மற்றவர்கள் கண்ணுக்கு புலப்படாதவன். ஷான், வேறுபட்ட கலாச்சாரங்கள் என்றாலும் பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. கலாவதி முகத்தில் சிந்தனையும் வருத்தமும். கார் வேகம் எடுத்ததும் கலாவதி, எங்கள் பண்பாட்டை காப்பாற்றும் முயற்சியை கைவிடப் போகிறேன். கைவிட்ட குரலில் அறிவிக்கிறாள். ஷான், அதை கேட்க வருத்தமாக இருக்கிறது. நீ அதை தோல்வியாக கருதக்கூடாது. கலாவதி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் எங்கள் மூதாதையர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கை தீவின் வடபகுதியில் குடியேறினார்கள். குடிபெயர்ந்த நாட்டின் பண்பாட்டையும் முக்கியமாக மொழி மதம் இரண்டையும் பின்பற்றினார்கள். ஷான், புகுந்த நாட்டினருடன் அதிக தொடர்பு இல்லாததால் அது சாத்தியமாக இருந்திருக்கும். கலாவதி, அது ஒருவேளை சரியில்லையோ? ஷான், புது மண்ணில் வாழ்க்கை தொடங்கும் போது எத்தனையோ எதிர்பாராத பிரச்சனைகள். பழக்கப்பட்ட பண்பாடு ஒரு பாதுகாப்பு இல்லையா? மௌனத்தில் அதை ஒத்துக்கொள்கிறாள். கலாவதி, ஸ்ரீலங்கா பிரிட்டிஷ் காலனி ஆன பிறகும் அந்த வழக்கம் தொடர்ந்தது. என் தாத்தா தன் அப்பாவின் பேரேடை ஜாகிரதையாக எடுத்து வந்து இருக்கிறார். அது இவ்வளவு தடி. மூன்று அங்குலத்தில் உள்ளங்கைகளை பிரிக்கிறாள். அதில் குழந்தைகள் பிறந்த தேதி, ஜாதகங்கள், கடன் வாங்கியது, கொடுத்தது, நெல் அறுவடை செய்தது, மாடு கன்று போட்டது. ஷான், ஃபேமிலி பைபிள் போல. கலாவதி, கரெக்ட். அத்துடன் இன்னும் பல விவரங்கள், பண்டிகைகள், தினசரி வழக்கங்கள், நோய்கள், அவற்றுக்கு மருந்துகள். ஷான், வரலாறு எழுதுகிறவர்களுக்கு உதவியாக இருக்கும். கலாவதி, என் தாத்தா எழுதியிருக்கிறார். வரலாறு அல்ல, சரித்திர சிறுகதைகள். எல்லாமே அந்த காலத்து மனிதர்களையும் சூழல்களையும் சித்தரிக்கின்றன. அவை பல பரிசுகள் வாங்கியிருக்கின்றன. ஷான், கலை உன் இரத்தத்தில் ஓடுகிறது. அவள் பக்கம் திரும்பி சொல்கிறான். கலாவதி, தேங்க்ஸ். கலா என்றால் ஆர்ட் என்றுதான் அர்த்தம்.
வருத்தமும் சிந்தனையும் கலந்த மௌனம். கலாவதி, எங்கள் குடும்பம் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு போரிலிருந்து தப்பித்து டொராண்டோ வந்த பிறகும் பாரம்பரிய மொழியையும் பண்பாட்டையும் காப்பாற்ற நாங்கள் முயற்சித்தோம். ஷான், அங்கே முடிந்தது. கலாவதி, ஒரு குறுகிய எல்லைகளுக்குள். ஷான், 4 ஆண்டுகளுக்கு முன் யுஎஸ் வந்த பிறகு முடியவில்லை, சரியா? கலாவதி, பண்பாடு ஒரு உயிரினம் போல, அதைச் சேர்ந்த மக்கள் புதுமைகளில் மோகம் வைக்காமல் ஒழுகலாறுகளை பின்பற்ற வேண்டும். சூழ்நிலை மாறும்போது அதற்கு தகுந்தபடி பண்பாடும் தன்னை மாற்றிக்கொள்ளும், ஆனால் மிக மெதுவான கதியில். ஷான், உயிரினங்களின் பரிணாம மாற்றங்களைப் போல. கலாவதி, பொருத்தமான உவமை. பல உயிரினங்களின் நசிவுக்கு காரணம் அவை அனுசரித்து போகாத அளவுக்கு சூழலில் தீவிர மாற்றங்கள். அதுபோல உணவு, வேலை, குடும்ப அமைப்பு, வசிக்கும் இடங்கள் அதிவேகமாக மாறும்போது பண்பாடு கட்டுப்பாட்டையும் தனித்துவத்தையும் இழக்கிறது. நெடுஞ்சாலையிலிருந்து வெளியேறி சந்தடி இல்லாத தெருக்களில் கார் செல்கிறது. கலாவதி, இதுவரை தமிழ் பண்பாட்டின் மடியில் குழந்தையாக இருந்தேன். நான் வளர்ந்தாக வேண்டும். கல்லூரியில் படித்து வேலை தேடுவது தவிர்க்க முடியாதது. அதற்கு தேவை இன்றைய இயந்திர வர்த்தக பொருளாதாரத்தை சார்ந்த பண்பாடு. ஷான், அது கூட பூமி சூடாகுதல் போன்ற வேகமான மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறலாம். ஒரு வீட்டின் அடித்தளத்தின் முன் கார் நிற்கிறது. கலாவதி, நீயோ நானோ கல்லூரியில் சமூகவியல் படித்து அதை ஆராய்ச்சி செய்யலாம். இப்போது இனிய மாலை பொழுது, பிரகாசமாகச் சொல்கிறாள். ஷான், ஒன்று மட்டும் சொல்ல ஆசை. அவள் முகத்தில் கேள்விக்குறி. ஷான், நீ பிறந்த பண்பாட்டின் ஒரு சில வழக்கங்களை கைவிடாமல் பின்பற்ற முடியுமானால் அதற்கு நான் உதவுவேன். கலாவதி, தேங்க்ஸ். அதை போக போக யோசித்து முடிவு செய்யலாம். இப்போதைக்கு எங்கள் பண்பாட்டின் ஒரு அம்சத்தை நான் கைவிடப் போகிறேன். குறும்புடன் சிரிக்கிறாள். ஷான், அது எது என்று நான் கேட்கப் போவதில்லை. வேடிக்கையாக அவள் நீண்ட பின்னலை இழுக்கிறான். கலாவதி இறங்கி வாசற்கதவை திறக்கிறாள். கேமரா நடைவழி சமையல் பகுதியை தாண்டி படுக்கை அறையை காட்டுகிறது. அவர்கள் அதில் நுழைகிறார்கள். கதவு சாத்தப்படுகிறது. பேச்சுக்குரல் அதிக நேரம் நீடிக்கவில்லை. பிறகு சலங்கையின் ஒலியும் அணிகலன்களின் ஓசையும் சிறிது நேரத்தில் அவையும் அடங்கி விடுகின்றன. காதல் தோல்வியில்லாத விளையாட்டு என்கிற வாசகம் பளிச்சிடுகிறது. கலாவதீஸ் ஜிலமா, அத்தியாயம் 4, பகுதி 1, விவசாயிகள் சந்தை, பிற்பகல். கோடைக்காலத்தின் உச்சம். சூரியன் இறங்க தொடங்கி சில மணி நேரம் ஆகியிருந்தாலும் அதன் வெம்மை குறையவில்லை என்பதை கலாவதியின் கையில்லாத சட்டையும் குட்டை பாவாடையும் கழுத்தை மறைக்காமல் உயர பின்னிய கூந்தலும் காட்டுகின்றன. கலாவதி, பாய் மாம். ரஞ்சனி, எல்லாம் எடுத்துண்டு இருக்கியா? கலாவதி, 2 அகலமான துணிப்பைகளையும் கைப்பையையும் தூக்கி காட்டுகிறாள். ரஞ்சனி, மழை வரும்போல இருக்கு, ஜாக்கிரதை. கலாவதி, சரிம்மா. கலாவதி காலில் ஏறி அதை கிளப்புகிறாள். அடுத்த காட்சியில் ஒரு சர்ச்சின் முன் பரந்த புல்வெளி. அதை ஒட்டிய சரளைக்கல் பரப்பில் 15-20 சாமான்கள் ஏற்றும் ஊர்திகள். அவற்றிலிருந்து கூடைகளும் அட்டைப்பெட்டிகளும் இறங்குகின்றன. சற்று தள்ளி கோடிட்ட இடத்தில் கலாவதி காரை நிறுத்துகிறாள். இறங்கி மேற்கு வானத்தின் கருமையை பார்த்த அவள் முகத்தில் கவலை கோடுகள். மனதை தேற்றி கொண்டு காரிலிருந்து பைகளை எடுத்து நடக்கிறாள். புல்வெளியில் ஏற்கனவே சில கூடாரங்கள் எழுந்து நிற்கின்றன. இன்னும் சில தரையில் உட்கார்ந்து ஓய்வு எடுக்கின்றன. விவசாயிகள் சந்தையில் என்ன வாங்கலாம் என்பதை தீர்மானிக்க கலாவதி ஒரு சுற்று நடக்கிறாள். கோடியில் ஒரு இளைஞன் சதுரமான துணிக்கூரையின் 4 கால்களை
நிலைப்படுத்தும் போது திடீரென்று வீசிய காற்றினால் ஒரு கொம்பு பயங்கரமாக ஆடுகிறது. கலாவதி ஓடி சென்று அதை இறுக்க பிடித்து முட்டு கொடுத்ததும் கொட்டகை நிமிர்ந்து நிற்கிறது. அதன் மேல் மென்டல் சன் ஃபார்ம்ஸ் என்று பச்சை எழுத்துக்கள். இளைஞர்: தேங்க்ஸ் அலாட். கலாவதி: அத்துடன் 10% தள்ளுபடி. இளைஞன்: முடியாது, வேண்டுமானால் 20%. என்ன காய்கள் கொண்டு வந்து இருக்கிறான் என்பதை அறிய ஒரு மேற்பார்வை. இளைஞன்: அப்பாவும் நானும் வருவது வழக்கம், சரக்கு அதிகம் இல்லை என்பதால் என்று நான் மட்டும். முதலில் சடச்சடவென்று மழைத்துளிகள், தொடர்ந்து பலத்த காற்று, பிறகு முன்னறிவிப்பு இல்லாமல் கொட்டும் மழை. கூரை காற்றின் வேகத்திலும் மழையின் கனத்திலும் ஆடுகிறது. இளைஞன்: இங்கே நின்றால் ஆபத்து, நீ உடனே போ. அவன் சொல்லும் போது அது சரிய தொடங்குகிறது. கலாவதி பைகளை குடையாக்கி சர்ச்சின் முகப்பிற்கு ஓடுகிறாள். தோட்டக்காரர்களும் காய்கறி வாங்க வந்தவர்களும் மழையின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க உள்ளே ஒட்டி கொண்டு நிற்கிறார்கள். அந்த இளைஞன் கூடைகளை பிளாஸ்டிக் துணியால் மூடிவிட்டு வருவதற்குள் தொப்பலாக நனைந்து விடுகிறான். கலாவதி ஒதுங்கி அவனுக்கு இடம் தருகிறாள். இளைஞன்: தேங்க்ஸ் அலாட். கலாவதியின் முகத்தில் கலவரம், அவனுக்கு சலனமற்ற முகம். கலாவதி: உன்னை பார்த்து எனக்கு ஆச்சரியம், எப்படி உன்னால் நிதானத்தை இழக்காமல் இருக்க முடிகிறது? இளைஞன்: வெயிலுக்கும் மழைக்கும் பயப்பட்டால் எங்கள் தொழில் நடக்காது. கலாவதி: ட்ரூ ட்ரூ. மழை நின்று பெய்கிறது, அதன் ஓசையையும் தாண்டி பேசுகிறார்கள். இளைஞன்: உன் அம்மா வரவில்லையா? எப்படி தெரியும் என்கிற கேள்வி அவள் முகத்தில். இளைஞன்: உன் பைகள். அவற்றின் மேல் தோகை விரித்த மயில்களின் படங்களுடன் கற்பகம் சில்க்ஸ் என்ற தமிழ் எழுத்துக்கள். கலாவதி: அவள் விருந்தினருக்கு சமைக்கிறாள். உன் பண்ணை எங்கே இருக்கிறது? இளைஞன்: தெற்கே 840 நெடுஞ்சாலையிலிருந்து மாநில விவசாயம் மையத்தை தாண்டி. கலாவதி: அங்கே முழு நேர வேலையா? இளைஞன்: இல்லை, கொலம்பியா கம்யூனிட்டி காலேஜில் சேரப்போகிறேன். படிக்காத போது பண்ணையில் அப்பாவுக்கு உதவி. நீ? கலாவதி: வரும் ஆண்டு ரேவன்வுட்டில் சீனியர். மழையின் வேகம் குறைந்தாலும் தரையின் பள்ளங்களில் சிறு ஓடைகள். ஒவ்வொருவராக தங்கள் இடம் நோக்கி நடையை கட்டுகிறார்கள். இளைஞன் தன் ஊர்திக்கு போய் 2 துண்டுகளால் உடலின் ஈரத்தை போக்குகிறான். கொட்டகையை நிறுத்தி வைக்க கலாவதி உதவுகிறாள். இளைஞன்: என் பெயர் ஷான். கலாவதி: நான் கலா. ஷான்: மழைக்கு பின் சூடு குறைந்து ரம்யமாக இருக்கிறது. அவன் ஒவ்வொரு கூடையாக திறந்து வைக்க அவள் பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், சுக்கினி, வெள்ளரிக்காய், முள்ளங்கி என்று சிறு காகித பைகளில் அடுக்கி குட்டி மேஜை மேல் வைக்கிறாள். அவன் ஒவ்வொன்றாக தராசில் நிறுத்தி விலை போட்டு கற்பகம் செல்ஸ் பைகளை நிரப்புகிறான். ஷான்: மொத்தம் $44. நீ ஸ்பெஷல் கஸ்டமர், 40 கொடுத்தால் போதும். கலாவதி: எல்லாம் அநியாய விலை, 50 தான் கொடுப்பேன். கைப்பையில் இருந்து 2 $20 நோட்டுகளும் 10 கொடுத்துவிட்டு தள்ளி நிற்கிறாள். $10 நோட்டை திருப்பி தரலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறான். கடைசியில் தயக்கத்துடன் ஷான்: அடுத்த வாரம் இதே நேரம் பார்க்கலாம். கலாவதி: அதற்கு முன்னால் மென்டல்சன் பண்ணைக்கு நானே வந்து உன்னை சந்திக்கலாம் என நினைத்தேன். நீ என்னை அழைக்காததால் உனக்கு பிடிக்கவில்லை போல. போலி கோபத்துடன் திரும்பி பாராமல் நடக்கிறாள். ஷான்: கலா, ஹைவே 840 எக்ஸிட் 42 தெற்கே. நான் எல்லா நாளும் உன்னை எதிர்பார்த்து காத்திருப்பேன். கொட்டகைக்கு வெளியே வந்து கையை நீட்டி கத்துகிறான். சிலர் நின்று திரும்பி பார்த்து புன்னகையை பரிமாறிக்கொள்கிறார்கள். காருக்கு வந்து அதை கிளப்புவதற்கு முன் கலாவதி முகத்தில் பரவச சிரிப்பு. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.